ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டைம் எடுக்காது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது என்ன ஸ்நாக் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துகிட்டு அதை நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன் அதையும் இந்த மாதிரி கையில் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணது தான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரமிளகாவை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகிடும் உங்கள் கிட்டே சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கையாலேயே கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீ இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் மாவோட எல்லா இடத்துலையும் நல்லா பறவுற மாதிரி கையால் இந்த மாதிரி பிசஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு அளவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சுட்டு இதை சப்பாத்தி மாவை விட டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா தேய்க்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் நான் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் எந்தளவுக்கு நல்லா டைட்டாக நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு இப்போது இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் மாவு நமக்கு நல்லா ஊரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பால்ஸ் தான் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நான் எடுத்த அளவுகளுக்கு இன்றைக்கி கரெக்டாக ஆறு பால்ஸ் வந்திருக்கு இப்போது இதை ஆறையும் நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் ஒரு சப்பாத்தி தேய்க்கிற மனை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தூவிக்கோங்க தூவிட்டு இதை நல்லா வந்து மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம் உங்களால் எந்தளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் ஸ்நாக் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ரொம்ப சூவியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப ஒட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு தூவிட்டு அதுக்கப்புறமா இதை தேய்ச்சிக்கோங்க அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய அஞ்சு உருண்டைகளையும் நான் நல்லா மெல்லிஸாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேய்ச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வச்சுருந்தேன் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் இல்லைனா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்ருங்க தூவிட்டு கையில் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க தேய்ச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே அடுத்து செகண்ட் லேயர் வச்சுக்கலாம் நம்ம ஆறு தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆறையும் இதே மாதிரியே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரியே நான் மொத்தமாக ஆறு லேயர்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை திரும்பவும் நம்ம மெல்லிஸாக தேய்க்க போகிறோம் வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காதீங்க ரெண்டு சப்பாத்தியே சேர்த்து வச்சா அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸுக்கு தேய்ச்சா போதும் ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிட்டாலும் ஸ்னாக் நமக்கு ஆகிடும் ரொம்ப மெலிசாவும் தேய்க்க வேண்டாம் அவ்வளோதான் பாருங்கள் நான் ரெண்டு சப்பாத்தி சேர்த்தா என்ன திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸுக்கு தேய்ச்சிருக்கேன் இப்போது இது சைடில் வந்துட்டு அன்னிவனாக இருக்கு இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இதை ஒன் இன்ச் ஆகலாம் இருக்கா மாதிரி நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா நீள நீளமாக இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம தேய்ச்சிட்டு இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதுலேயே நமக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியுது பாருங்கள் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்கை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சுட்டு இதை பொறிச்சிக்கலாம் ஸ்நாக் எண்ணெயில் சேர்த்த உடனே நீங்கள் கரண்டி வச்சு திருப்ப வேண்டாம் அப்படியே விடுங்க அதை ஆட்டோமேட்டிக்காக வெந்து மேலே எழும்பி வரும் அது வரைக்கும் கரண்டி வைக்காதீங்க பாருங்கள் தானாக எல்லாமே மேலே எழும்பி வந்துருச்சு எழும்பி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கரண்டி வச்சு இதை அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே ஈவனாக வெந்து வரும் ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா வெந்து ஸ்நாக் நமக்கு நல்லா கிறிஸ்பியா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வேகாது ஸ்நாக் நமக்கு சூவியாயிடும் அவ்வளோதான் பாருங்கள் நான் மிதமான தீலேயே நல்லா வேக விட்டுட்டேன் எல்லா பக்கமும் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதை எண்ணெயிலருந்து எடுத்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதை நம்ம பத்து பதினஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே வீட்லையே ஸ்நாக் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ